சொல்லாமா? இப்படி கை வச்சுங்க, கண்ணை மூடிங்க, படுத்துட்டு போனது நல்லது, தூக்கம் தான் நல்லது, தூங்கிட்டு திருப்பி பண்ணுங்க. ஓகே, கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு சொல்லுங்க, நான் ஓய்வு நிலையை அடைகிறேன். ஓய்வு ஓய்வு நிலையை அடைகிறேன், மெல்ல ஓய்வு நிலையை அடைகிறேன். என் நெற்றி உயிரணுக்கள் ஓய்வு பெறுகின்றன. என் கன்னங்கள் உதடுகள் என்னுடைய கழுத்து ஆகியவை ஓய்வு பெறுகின்றன. I am going into deep and deep alpha state. போயிட்டே இருக்கேன். இந்த தோள்கள் ஓய்வு பெறுகின்றன. தோளில் இருக்க செல்ஸ் ஓய்வு நிலை அடைகின்றன. அந்த ஓய்வு நிலை என் கைகளுக்கு பரவி என் விரல் நுனி வரை முழுவதும் ஓய்வு நிலை அடைகின்றன. ஆழ்ந்த தியான நிலையை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டீப்பர் அண்ட் டீப்பர் ஸ்டேட் ஆஃப் வண்டர்ஃபுல் ரிலாக்ஸேஷன். ஐ எம் கோயிங் டு டீப்பர் அண்ட் டீப்பர் வண்டர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். என்னுடைய மார்பு பகுதி முழுவதும் ஓய்வு பெறுகின்றது, ஆழ்ந்த ஓய்வு பெறுகிறது. ஐ எம் கோயிங் டு டீப் ரிலாக்ஸேஷன். மை செஸ்ட், மை ஸ்டமக், என் முதுகு பகுதி, இது வந்து மெல்ல சொல்லணும். நான் வந்து கொஞ்சம் காரணம் நேரத்துக்கு கருதி சொல்கிறேன். மெல்ல மொத்தம் 30 நிமிடம் எடுத்துக்கணும். ஒரு ஒரு பகுதியாக உணர்ந்து அந்த பகுதி ஓய்வு பெறுறதா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி. முதுகில் இருக்க செல்ஸ் ஓய்வு பெறுது. அங்கே நேராக பட்டக்ஸ், என்னுடைய தைஸ் தொடை பகுதி முழுவதும் பரிபூர்ண ஓய்வு நிலையை பெறுது. டீப்பர் டீப்பர் வண்டர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அந்த கால்கள், கணுக்கால்கள், காஃப் மசில், பாதங்கள் அனைத்தும் ஓய்வு நிலை அடைகின்றன. உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் உடல் முழுவதும் ஓய்வு நிலை பெறுகின்றது. இதுதான், இது வந்து உண்மையை நீ கரெக்டாக பண்ணிங்கன்னா, ஸ்லோவாக பண்ணி சொன்னால் ஒரு மரக்கட்டை மாதிரி ஆகிடுவீங்க. ரெண்டு சோஃபாவில் தலையை அங்கே வச்சு காலை வச்சு மேலே ஏறி நிற்கலாம். இதுதான் ஹிப்னாடிசம். வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஹிப்னாடிசம். இது ஹிப்னாடிசம்ன்றோம். அதில் ஹிப்னாடிசம்ன்றது தலையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து சவாசனா சாந்தி ஆசனா ரெண்டும் ஒன்று தான். காலிலேருந்து ஆரம்பிக்கிறது சவாசனா. சவாசனா பணம் மாறியாது, அது அவசகணமாக சொல்லி சாந்தி ஆசனான்னு பேரை மாற்றிட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வெள்ளைக்கார கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்மளோட அட்வான்ஸ்டாக இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா பிரெயின் தான் இம்பார்ட்டண்ட். பிரெயின் வந்து ஒரு அமைதி நிலையை பெற்றா உடம்புல எல்லாம் அமைதி போகும். இந்தியாவில் வந்து காலிலேருந்து ஆரம்பித்து பிரெயினில் முடிக்கிறோம். எப்படி தான், இப்போ முஸ்லீம்ஸ் இப்படி கும்பிடுவாங்க, நம்ம இப்படி கும்பிடுவோம். நம்ம வந்து கையிலலாம் வருதுன்றோம். முஸ்லீம்ஸ் வரதெல்லாம் வெளியே போகக்கூடாது வச்சுப்பாங்க. எல்லாம் நம்பிக்கை தான். முஸ்லீம்ஸ் கையை இப்படி தான் வச்சுப்பாங்க. நல்லா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறது பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஆல்ஃபான்றது அற்புதம். ஆல்ஃபான்றது இயற்கை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறது எப்போனா, எவ்ரிடே ஏர்லி மார்னிங் அது எழுந்துக்கிறும்போது. குடியூரில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறோம். அந்த ஏர்லி மார்னிங் பற்றி அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ஆல்ஃபா சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டாலாக எப்போனா வரலாம். நீங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற கேட்டு பிளேன் வரலன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி தியானம்னா யூ ஆர் ஃபோக்கஸிங் அண்ட் ஈச் பார்ட் ஆஃப் தட். சொல்கிற போதே இங்கே ரத்தம் குறுகுறுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். இப்படியே போகலாம். இது முடித்த பிறகு இந்த உடம்பு ஃபுல்லாக மரக்கட்டை மாதிரி ஆகிடுது இல்லையா, இங்கே பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுங்கள், நான் ஐ வில் கவுண்ட் டவுன் டவுன்வர்ட்ஸ் 50லேருந்து கவுண்ட் டவுன் பண்ணுவேன். ஒரு 20 எண்றதுக்குள்ளோ ஆழ்ந்த தியான நிலைக்கு போய்டும்னு சொல்லிடுங்க. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஐ எம் கவுண்ட் டவுன் ஃப்ரம் 50 to 1. ஈவன் ஐ சே 30, ஐ ஹவ் கான் இன் டு டீப்பர் ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். 50 போயிட்டு டீப்பர் ரிலாக்ஸேஷன். 49 48 47 இப்படி சொல்லிட்டே போனோம். நம்ப மாட்டீங்க, ஒரு 30 சொல்கிறம்போது அது ஆஃப் ஆகிடுவீங்க. ஆஃப் ஆகிடுங்கன்னா தியான நிலைக்கு போயிடுவீங்க. அப்போ தியான நிலைக்கு போகும்போது சப்கான்ஷியஸ் தியான நிலைக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், என் கணவர் மகிழ்ச்சியுடன் அன்போடு பாசத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரச்சனை தான் கடன் தொல்லாம், அது வேறு. நம்ம வந்து இப்போ எடுத்துருக்க பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். ஏன்னா மது
அடிமைகளை மாற்றுவதற்கு மது அடிமைகள். இதுதான் சொல்லணும், இதை சொல்லி ஆழ்மனதில் பதிய வைக்கணும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது பூரா. ஆமாம், அது நல்ல கேள்வி. இது எப்படின்னா ஒரு அற்புதமான கேள்வி. இது நம்ம எல்லாமே சப்கான்ஷியஸில் இன்டர் கனெக்டட். சொல்லுங்கள், இப்போ செடிகள்லாம் வளருது எப்படி வளருது? நான் செடிகளுக்கு செல்ஸ் இருக்குது, நான் செடிகளை பற்றி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு ஜெர்மன் ஆராய்ச்சியில் என்ன பண்ணார், ஒரு 20 இரும்பு ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டார், எறும்புகள் உள்ளே போட்டார், மேலே ஹோல்லாம் வச்சுட்டார், 5வது மாடியில் வச்சு, 6வது மாடியில் ஒரு அதே மாதிரி 20 இரும்பு வச்சார், ரெண்டு நாள் பட்டினி போட்டார், எறும்புகள் மேலே ஏற பார்க்கறது முடியல. அப்புறம் என்ன பண்ணார், ஒரு 2 நாள் கழித்து 4வது மாடியில் இருக்க எறும்புக்கு சர்க்கரை உணவுலாம் உள்ளே போட்டார், எறும்புலாம் சுறுசுறுப்பாயிடுச்சு. அதே நேரத்தில் 5வது மாடியில் எறும்புகள் அதே நிலைக்கு வந்துடுச்சு. எறும்புகள்லாம் சப்கான்ஷியஸ்லி கனெக்டட். சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் சுனாமி வரதே கண்டுபிடிச்சிடுது எறும்பு. யானைகள்லாம் சப்கான்ஷியஸ்லி கனெக்டட். அதனால் வாட் இஸ் போயிடும், அவருக்கு போயிடும், தொத்துக்கும், தொத்தி தொத்தி. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நிறைய பேர் யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் கேட்டீங்க, அற்புதமான கேள்வி. இம்பேக்ட்டும் இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் தயாரானா அவரு கேட்பாரு, நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரையும் சேர்த்து விட்டணும். கட்டாயம் ஒரு நேரம் குடித்து தூங்கிட்டு எழுந்துக்கிறார் இல்லையா? வாங்க, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஈவினிங் குடிக்க போங்க, இப்போ வாங்க. செய்யலாமா இல்லையா? நம்பிக்கையை கைவிட்டு முன்னாவது இருக்காதிங்க, ஊரை மாற்றுங்க, உலகத்தை மாற்றுங்க. அதுதான் நீங்கள் பிறந்தீங்க, அது பண்ணாதீங்க. Good people will come out from the homes. That was the reason I am tried for the fasting weekend. I believe that they are given it. ஆமாம், அது எப்படின்னா ஃபாஸ்டிங் இல்லை, ஃபாஸ்டிங் இஸ் ஓகே, பட் என்ன தெரியுமா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் வந்து இட் சேல்ஸ் ஃபாஸ்டர். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை நான் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அவங்க அப்பா என்னை பாருன்றாங்க, அந்த பெண்ணை பார்க்க முடியல. அப்புறம் நான் அமெரிக்கா போகிறேன், அவங்க அமெரிக்கா, நான் அமெரிக்கா தான் போகிறேன்றேன், நான் வாஷிங்டன் இருக்கேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த எங்கள் பொண்ணு மினியாபோலிஸ் பண்ணுறது, நானும் மினியாபோலிஸ் தான் போகிறேன்றேன். அங்கே போனால் எங்கள் சன் கிளாஸில் அந்த பொண்ணு எங்கள் கிட்டே தான் வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, தாட்ஸ் ஃபைண்ட் தர் வே. சொல்லுங்கள், தாட்ஸ் ஃபைண்ட் தர் வே. எண்ணங்கள் தங்கள் வழியை கண்டுபிடிக்குது. பவர்ஃபுல் தாட்ஸ் பிரேக் மவுண்டன்ஸ். மலையிலே மனதிலே தடக்காது முடியாது, அந்த மவுண்டனை உடைக்குது. புரியுங்களா? மைண்ட்லேயே லாக் இருக்குது. யூ லேர்ன் அவுட் டு ஓப்பன் யுவர் மென்டல் லாக்ஸ், ஓவர் கம் மென்டல் பிளாக்ஸ். நீங்கள் இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, பெரிய பெண்கள் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ பார்க்குற அப்போ வந்து நான் ஆழ்ந்த தியான நிலையில் போயிடுவேன். நம்ம பெண்களுக்கெல்லாம் இது பயிற்சி கொடுங்க. இந்த பயிற்சி தான் பெரிய சேவை, பகவான் சேவை. எது சேவை? அன்றைக்கி வந்த பெண்கள்லாம் குப்பையை கூட்டினாங்க, அது ஓகே. ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு மெழுகு தேய்ச்சி 100 மெழுகு தேர்த்தலாம், 100, 1000 மெழுகு தேர்த்தலாம். நீங்கள் பெண்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த டெக்னிக்ஸ் நிறைய சொல்லிட்டே போகலாம், நம்ம நாமே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படியே கூட எல்லாம் நீங்கள் இதே கேள்வி கேட்டீங்க இல்லையா, நீங்கள் கேட்ட அருமையான கேள்விக்கு பதில் இல்லைன்னா, ஃபேமிலியில் 5 பேர் சேர்ந்து போனால் 6வது ஆள் தானாக விழுந்துருவார், விக்கெட் விழுந்துடும், தானாக விழுந்துடும். 5 பேர் சேர்ந்து அவர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி வார்த்தையை கற்பனை பண்ணாங்கன்னா அது ஒரு மைண்டில் ஊத்தி போயிடும். இந்த சப்கான்ஷியஸ் எப்படி பரவுதுன்றது, எண்ணமும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்தால் செயல்பாடுகள் ஒன்றாக நன்றாக இருக்கும். ஆமாம், அருமை. நீங்கள் காணா படம்லாம் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள் எல்லாம். உங்கள் டெக்னிக்கலாம் திறமையை பதுக்காதீங்க, எது வேணால் பணத்தை கூட பதிக்கிங்க, திறமையை பதுக்காதீங்க, திறமையை கொண்டு போய் சேருங்க. நம்மலாம் பாருங்க, வயசு 73 இருந்தாலும் கடைசி நாள் வரையும் இப்படி தான் இருப்பேன் நான், யாரும் மாற்ற முடியாது. அதனால் இப்போ வந்து இது முடிக்கிறது என்னென்னா, இது சொல்லி முடிகிறேன். தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் வந்தான், இலங்கை தேயிலை தோட்டத்துக்கு உழைப்பாளிகள் தமிழர்கள் தான் அழைச்சிட்டு போனான். நான் தமிழர்களும் தெலுங்கு எல்லாம் மலையாளம் இன்க்ளூட். ஃபிஜி, மொரிஷியஸ் கரும்பு தொடர் தமிழ் அழைச்சிட்டு போனான். பர்மா, மலேசியா ரப்பர் தொடர் தமிழ் அழைச்சிட்டு போனான். சவுத் ஆஃப்ரிக்காவில் 10,000 அடி கீழே போய் வைரத்தை வெட்டி எடுக்க தமிழ் அழைச்சிட்டு போனான். கர்நாடகாவில் கோலாரில் தங்கத்தை சுரண்ட தமிழ் அழைச்சிட்டு போனான். இவ்வளோ இந்தியாவில் இருந்தாலும் யாரை உழைப்பாளிகளாக பார்த்தாவன்? தமிழர்களை.
ஆனால் நீ தமிழர்கள் சுருண்டு கிடக்கிறான், துவண்டு கிடக்கிறான். தமிழ்நாட்டில் உழைப்பாளிகள் யாருன்னா தமிழன் இல்லை, பீகார்லேருந்தும் ஒரிசாலேருந்தும் பெங்கால்லேருந்து வராங்க. காரணம்னா தமிழர்கள் காணாமல் போய்விட்டார்கள், மது அடிமை ஆகிட்டார்கள். தயவுசெய்து உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போட்டு ஏன் வணங்குறேன்னா நீ வயதில் இளைவராக இருக்கலாம், எண்ணத்தில் என்னை விட சிறந்திருக்கீங்க, எண்ணத்தில் மூத்தவர், நல்ல எண்ணம் வச்சுருக்கீங்க. அவர் சிவராவ் சொன்னார், அவர் சப்கான்ஷியஸ் பவர், சப்கான்ஷியஸ் நல்லா நீங்கள் வந்து ஒரு புளியார் சூழி போட்டிருக்கோம், நிறைய இருக்குது. இது முழுமையாக கற்றுக்கொண்டால் நான் இதெல்லாம் பயன்படுத்தி தான் 20 கொலை 30 கொலை பணம்லாம் மாற்றியாச்சு. அப்போது மது அடிமையை மாற்ற முடியாதா? இதை மாற்றுவோம். ரொம்ப சாத்வீகமாக காந்திய வழியில் யாரும் போராட்டத்தில் போய் செல்ட்டை வேலை ஏற்ற மாட்டோம், பூட்டை உடைக்க மாட்டோம், கல்லெழுத்து அடிக்க மாட்டோம், பஸ்ஸை தடுத்து நிறுத்த மாட்டோம். பஸ்ஸை நிறுத்தினா என்னாகுது, ஒரு நிறைய பெண்கள் நம்ம சாலை மறியல் பண்ணி இந்த குழந்தைய பஸ்லேயே பெற்றுடுறாங்க, அது பெரிய பாவம். நமக்கு சாத்வீகமாக ஃபைட் பண்ணணும், ஃபைட் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். சொல்லுங்கள், நல்ல காந்தியாக இருங்க, எப்போதும் காந்தியாக இருங்க. காந்தியை வந்து ஏதாவது பிரச்சனை தன்னை வருத்திப்பார். அந்த காந்தியாக இருந்து உங்களுக்கு வழி கிடையாது, பட்டேலாமா இருங்க. எனக்கு ரெண்டு பேர் காந்தி சுதந்திரம் வாங்கினார், ஆனால் சுதந்திரம் வாங்கினே 383 சமஸ்தானங்களும் நாடுகளும் சொன்னாங்க, நாங்கள் சுதந்திரம் பெற்று விட்டோம், எங்கள் நாடுகளை தோக்க போகிறோம் நாங்கள். எஃகு மனிதர் அதே குஜராத்தில் தோன்றிய பட்டேல் கையெழுத்து போடுறையா இல்லையா அப்படின்னு பயமுறுத்தி அவங்களை சரண்டர் பண்ண வச்சார். உங்களுக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி, காந்தி காந்தி தான், பட்டேல் பட்டேல். நீங்கள் வந்து ஜிபிஐஎன் ஜி கேப்ஸ் பி கேப்ஸ் ஐ ஜிபிஎன், நீங்கள் போத் காந்தி அண்ட் பட்டேல். உங்கள் பேருக்கு முன்னாடி தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் போட்டுருக்கீங்களா, பக்கத்தில் ஜிபிஐஎன் போட்டுங்க. எல்லாம் கேட்பாங்க கடையில் போன ரேஷன் கார்டு நான், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், நான் காந்தியாக இருக்கிறேன், தப்பி தேடி செயலாக இருந்தால் நான் பட்டேலாக மாறிடுவேன். ஒரு 10 பெண்கள் பட்டேலாக மாறி போனால் என்ன ஆகும், என்ன ஆகும் நீங்கள் யோசிங்க. 10 பெண்கள் பட்டேலாக நான் ஆகும், அங்கே மதுரை கண்ணகி அதான் நடக்கும். இந்த அளவில் உங்கள் சந்தேகம் தான் தீர்த்து வைக்கிறேன். நீங்களாம் நான் ஏதோ ஒரு 4000 பேர் இருக்க மாதிரி ஒரு 4 பேருக்கு பேசினேன், இருந்தாலும் 400,000 பேருக்கு அக்னிஸ்திரி ஃபேஸ்புக் பேஜில், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தால் தயவுசெய்து 500,000 பேர் சேருங்க. முதல் விஷயம் என்னென்னா, நான் வேடிக்காக சொல்லுவேன், 1 unit ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சேவ்டு சேவ்டு இஸ் ஈக்குவல் டு 2 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டட். சொல்லுங்கள், ஒரு யூனிட்டை சேவ் பண்ணால் ஏன்னா காரணம், அது 2 யூனிட் பண்ணுறோம் இல்லையா, வரும்போது 1 யூனிட் வேஸ்ட்டாக போயிடுது, டிரான்ஸ்மிஷனில் போயிடுது. இது பாருங்கள், அதில் எல்லா விஷயம் தெரியும், நல்லா பாருங்கள், அற்புதமான மனிதர் சிவராம் என்கிட்ட மாட்டிக்கிட்டார். என்னுடைய திறமையே திறமைகளை அடையாளம் காணும், திறமைகளை போற்றும் திறமை, திறமைகளை தள்ள வச்சு கூத்தாடுற திறமை, குடத்தில் இட்ட விளக்கே குண்டிடும் திறமை. எந்தெந்த பெண்கள் வாங்க வாங்க, நீங்கள் நாட்டே வழி நடத்தி காட்டலாம், வாங்க முதல்ல வீட்டை வழி நடத்துங்க. தயவு செய்வோம், எல்லா டெக்னிக்ஸும் கற்றுக்கலாம், டெக்னிக்ஸ் மூலம் பண்ண போகிறோம். 7ஆம் அறிவு சொல்லுங்கள், அந்த வார்த்தையை 87 உருவாக்கி என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் சொல்லி முடுறேன். ஸோ வெள்ளக்காரன் சொன்னேன், அந்த இனம் அழிஞ்சிட்டே போகுது, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனிய ஒரு குணம் உண்டு, நாங்கள் தமிழர் இனம் இருந்தது, அது குடித்து குடித்து சீர் அழிந்தது. தமிழ்னு சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லைடா, தமிழ்னு சொல்லடா சுருண்டி கடடான்றாங்க. இது எல்லாமே போயிடுச்சு, அந்த இனம் போயிடுச்சு. வள்ளுவரும் வள்ளலாரும் பிறந்த இந்த மண்ணில் அந்த வள்ளுவர் வள்ளலார் ஒரு அடையாளமாக பார்க்கத்தோடு யாருமே இல்லை. தயவுசெய்து எல்லோரும் கரும்புப்பி கேட்குறது, நம்ம பெருமையை பேசுறது போகிறோம், நம்ம வாழ்வோம், எல்லோரும் ஒன்று தான். இதில் வந்து ஜாதியை மட்டும் சொல்லே சொல்லாதீங்க, தயவுசெய்து ஜாதி சொன்னால் மட்டும்தான் நான் விசுறு மட்டுருவேன். யாரோ உங்கள் லிஃப்ட்டில் ஒரு பையனை வந்து இதுன்ட்டாங்க, மட்டும் குறைந்த ஜாதி உள்ளே ஏற்றக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தா பில்டிங்கோட உயரமாகிட்டேன், நான் விசுறுப்படுத்திட்டேன், யாரும் பார்க்கல, பில்டிங்கும் அது இருந்தது, நாங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. காரணம்னா மனிதனை மனிதன் இழிவு செய்யக்கூடாது, அதை நம்ம வந்து மன்னிக்கவே மாட்டோம், அதை தயவு செய்து மன்னிக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுங்க, நல்ல தலைவர்லாம் வருவாங்க. என்னுடைய ஆசையெல்லாம் என்னென்னா, பெண்கள் நல்ல பெண்கள் வந்து இந்த நாட்டை ஆளணும், அதுக்கு வந்து முதல் படி தான் அது. வீடுகள் நல்லா இருந்தால் நான் நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருக்கணும், வீடுகள் எல்லா வகையும் செய்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு இது மூலம் உங்கள் மூலம் தெரிவிக்கிறது, இதை கேட்கும் பெண்கள் தயவுசெய்து உங்களுடைய தூய்மை அந்த பகுதி குப்பை இருக்காது, குப்பையெல்லாம் எருவாயிடும், குப்பையிலே நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், யூ கேன் பிகம் ஏ மைக்ரோ ஆண்டர்பிரனர். நீங்கள் எழுதலாம், திடக்கழிவு வந்து பேப்பரை ரீசைக்கிள் பண்ணலாம், மக்கும் குப்பையை எருவாக்கி விற்கலாம், 12 ரூபா கிலோ விற்கலாம், பேப்பரை விற்கலாம், பிளாஸ்டிக் விற்கலாம், அந்த குப்பையை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், குடிநீர் சுத்திகரிப்பு பண்ணலாம், மழைநீர் அறுவடை பண்ணலாம், வீட்டு தோட்டங்கள் சாலை தோட்டங்கள் நீங்கள் பராமரிக்கலாம், பூங்காக்களை உருவாக்கலாம். இந்த தொழிலாக நான் பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ரிசர்வ்டு ஃபார் விமன், விமன் செய்யலாம், விமனுக்கு வேலையை கொடுப்போம். பொருளாதார ரீதியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், வெள்ளூர் சத்தியம் அவர்கள், வணக்கத்து பூஜையைக்குரியவர், அவர் வந்து
அம்மா வந்து 150 பெண்களுக்கு வேலை கொடுத்து 5 கிராமங்கள் கழிவு எடுத்து வெல்த்தாக்குறாங்க. அந்த பெண்கள் வீட்டில் வெல்த் வந்துச்சு. இந்த குப்பை மூலம் மாதம் 4000 ரூபாய் வருது. அதில் பெண்கள் வருமானத்தை தேடி கொடுப்போம், அறிவை கொடுப்போம். முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது அவங்க சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், இதெல்லாம் நீங்கள் சகோதரி நீங்கள் தான் பண்ணணும். நான் வந்து இது யோசனை கொடுப்பேன், வழி கொடுப்பேன். எல்லா பெண்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது கம்ப்யூட்டர் கணினி கற்றுக்கலாம். தினத்தந்தி, தினமணி, தினமலர், தினகரன், மாலை மலர், மாலை முரசு, மக்கள் குரல், மாலைச்சுவடெல்லாம் படிக்க தெரிஞ்சால் போகிறோம். கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறோம். டிஜிட்டல் லிட்ரஸி எக்ஸ்னோரான்னு வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர் கற்றுறோம். வள்ளுவர் சொன்னார், கல்வி கற்கவில்லை என்றால் கற்கால மனிதர்கள் நிறைய கல்வி கற்க கண்ணிருந்தும் கண்ணில்லாத மாதிரி. நான் சொல்கிறது என்னென்னா கம்ப்யூட்டர்கள்னால் கற்கால தமிழர்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்க, அப்புறம் ஆங்கிலம் கற்றுறோம். அதுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு ஸ்போக்கன் இங்கிலீஷ். பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வரக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். அறிவை விசாலமாக்குறோம், ஒன்றாக்குறோம், ஒன்றாக்குறோம். பெண்கள் ஒன்று சேர்ந்தால் என்னாகும்? தேசியது நாம் நம்மை சுற்றி காணும் அவலங்கள் தீவுகளின் கொடிய செயல்கள் நல்லவர்களின் மௌனத்தால். நல்ல பெண்களே மௌனமாக இருக்காதீங்க, ஒன்றா சேருங்க, ஒன்றா சேருங்க, அணி திரளுங்க. நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன், ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளோ தமிழ்நாட்டில் எந்த வீட்லேயும் மது யாரும் அருந்தக்கூடாது. அதான் என்னுடைய கோரிக்கை. நான் வேறு எதுவுமே சொல்ல வரல, யாரும் மது விற்கக்கூடாதெல்லாம் சொல்ல. ஆனால் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளோ மது எந்த வீட்லேயும் மது கிடையாது, மது அருந்து கிடையாது நிறைய நீங்கள்லாம் உருவாக்கிங்க. நம்பி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறி நன்றி வணக்கம். சிவராக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு, தங்குவேல் அவருக்கு தேங்க்ஸு, லீலாவதி அவர்கள், அதே போன்று நம்ம அன்பு சகோதரி மங்கை, அதே போன்று தம்பி தங்க கம்பி அருண், இருக்கிற லாவண்யா, நவீன், மாணிக்கம், ஜெரினாங்க இருபி கொண்டிருக்கோம். ஆனா எல்லாத்தை விட பின்னாடி இருந்து நம்ம அப்படியே படம் பிடித்து உலகத்தை காட்ட போகிறோம். அன்பு மகன் ராஜசேகர், கைத்தட்டுங்க ராஜசேகர். உயரமான மனிதன், நிஜமாக உயரமாக வளர்ந்துருவான். என்னுடைய ஆசை உண்டு அவனுக்கு. உலகத்தில் உயர்ந்து இருக்கும்போது நான் இருப்போனே தெரியாது, ஆனால் உயர்ந்து உயர்ந்த. வணக்கம், வாழ்க, நல்லா இருக்காமா?